أشرق البدر علينا فاختفت من كل بدور மிதில் ஹுஸ்னிகா மாரைனா. அன்பார்ந்த சொந்தங்களே, இயலாமையில் நாம் என்கிற அடுத்த தலைப்பில் உங்களோடு நான் ஓகே எஸ் பாக்கவி. ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தோடு துவங்குவது நலம் என கருதுகிறேன். ஒரு வீட்டுக்கு ஒரு அசர்த்து போனாங்களாம். அப்படி போனப்போ அந்த அசர்த்து வரவேற்றாங்க, வாங்க அசர்த்து நல்லா இருக்கிறீங்களா அப்படின்ட்டு. அசர்த்து விசாரிச்சாங்க, என்ன செய்றீங்க, நீங்க நல்லா இருக்கிறீங்களா, ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷத்துக்கு பிறகு உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். எல்லா நலம் விசாரித்ததுக்கு பிறகு அந்த வீட்டுக்காரரிடத்திலே அசரத் கேட்டாங்க, என்ன தொழில் செய்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அந்த வீட்டுக்காரர் சொன்னாரு, அதே தொழில் தான் அசர்த்து, இன்னும் மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு வரல, துவா செய்யுங்க அப்படின்னாரு. அப்ப அசர்த்து சொன்னாங்களாம், அதே தொழில் இன்னுமா செய்யறீங்க, இன்னும் அதே தொழில இருந்து நீங்க குடும்பத்துல நல்லாவா இருக்கிறீங்க, நிம்மதியாவா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாராம். கேட்ட உடனே அந்த வீட்டுக்காரருக்கு முகம் வெளுத்து போய்விட்டது, ரொம்ப வருத்தம் சங்கடப்பட்டு கொண்டார். என்ன இப்படி ஒரு பெருந்தகை இப்படி கேட்டாங்களே அப்படின்னு. ஆனா ஹசரத்தை இந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்க வைத்ததும் கேட்க தூண்டியதும் எது அப்படின்னா, அதே வியாபாரத்துலதான் இருக்குன்னு அவர் சொன்னார் இல்லையா, அது என்ன வியாபாரம், வட்டி வியாபாரம், ஃபினான்ஸ் பண்றது. இந்த ஃபினான்ஸ் பண்றதுனாலதான் வந்து ஹசரத் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொன்னார்கள் என்பது நிதர்சன உண்மை. ஏன் இப்படி இருக்கணும், ஏன் இப்படி ஒரு வார்த்தை கேட்கணும்? பொதுவாகவே குரான் இஸ்லாத்தினுடைய ஒரு தாரகை மந்திரத்தில் மிக முக்கியமான ஒன்று பொருளாதார கொள்கையிலே என்ன என்று சொன்னால், வட்டி வாங்குவது என்பது மிக மோசமான ஒன்று, மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட தடை செய்யப்பட்டதில் மிக கடுமையாக தடை செய்யப்பட்டது. எந்த அளவுக்குன்னா, ஃபைனான்ஸ் பண்றவங்க நரகவாதிகள் என்று குரான் சொல்லுகிறது. ஒமன் ஆத ஃபௌலாய்க்கு அஸ்ஹாபுன்னார் ஹும் ஃபீஹா காலிதூன், யார் அந்த ஃபினான்ஸுடைய தொழிலையே மீண்டு கொண்டிருக்கிறார்களோ, மீண்டும் மீண்டும் அதிலேயே உழலுகிறார்களோ, அவர்களெல்லாம் நரகவாதிகள், அந்த நரகத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நரகவாதிகளுடைய தொழிலில் எந்த நிம்மதியை நாம் பெற்றுவிட முடியும்? அதற்கு கீழே பேசுகின்ற இறைவன் இந்த ஒரு வார்த்தையை சொல்லுகிறான், வதரூ மா பக்கிய மினர் ரிபா, ஈமான் கொண்ட விசுவாசிகளை நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். இந்த குடுக்கல் வாங்கல் பிசினஸ்ல பேசுகின்ற இறைவன் இந்த ஒரு வார்த்தையை சொல்லுகிறான், வதரூ மா பக்கிய மினர் ரிபா, ஈமான் கொண்ட விசுவாசிகளை நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். இந்த குடுக்கல் வாங்கல் பிசினஸ்ல உங்களுக்கு இந்த வட்டியோடு இருக்கக்கூடிய தொடர்பில் மிச்சம் மீதி குற்றங்குறைகள் எல்லாத்தையும் விட்டுருங்க, விட்டு ஒழிச்சிருங்கன்னு சொல்றான். ஃபைல்லம் தஃபாலு, அப்படி நீங்கள் செய்யவில்லையானால், அல்லாஹுடனும் அவருடைய தூதருடனும் போரிடுவதற்கு அவர்களுக்கு அவர்களை வர சொல்லுங்கன்னு சொல்றான், அனுமதி அளியுங்கள் என்று சொல்லுகிறான். அப்படின்னா அல்லாஹ் ரசூலோடு ஒரு மனிதன் போரிட்டு ஜெயித்து விட முடியுமா, நிம்மதியாக இந்த உலகில் வாழ்ந்து விட முடியுமா? அப்ப வட்டி தொழில் செய்பவர்கள், வட்டி வாங்குபவர்கள், வட்டிக்கு வாங்குபவர்கள் அல்லாஹ் ரசூலோடு போரிடுகிறார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. அல்லாஹ் ரசூலோடு போரிட்ட ஒருவன் நிம்மதியாக இருக்க முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது என்கிற கருத்தின் காரணத்தினால்தான் அஜர்த்து அந்த வார்த்தையை கேட்டாங்க, இன்னும் நீங்க நல்லாவா இருக்கீங்க, நிம்மதியாவா இருக்கீங்க. இன்னைக்கு வட்டி தொழில் அப்படிங்கிறது நரகவாசி, வட்டி இஸ்லாம் தடுக்குதுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச உள்ளங்கை நெல்லிக்கணி போன்ற விஷயம். ஆனா தேவைகளுக்காக வேண்டி யாருக்கிட்ட போய் கேட்க முடியும்? வட்டிக்கு வாங்குறவங்க இருக்காங்களே, இயலாமையின் காரணத்தினால் எனக்கு தேவை, பொருளாதார தேவை இருக்கிறது, பண தேவை இருக்கிறது, வட்டிக்கு வாங்கித்தான் என் செலவுகளை எல்லாம் நிவர்த்தி செய்ய, தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு நாலு விஷயங்கள்ல அவங்களை பிரிக்கலாம். ஒண்ணு, அத்தியாவசியமா வேற வழி இல்லை, நான் வட்டிக்கு வாங்கித்தான் இந்த தேவையை நிறைவேற்றி ஆகணும்னு சொல்றவங்க கல்வி கடன் பெறுகிறார்கள், கல்விக்காக வட்டிக்கு வாங்குறாங்க, பையனை படிக்க வைக்கிறதுக்காக, பிள்ளைய காலேஜில் படிக்க வைக்கிறதுக்காக வட்டிக்கு வாங்குறாங்க. ரெண்டாவது, மருத்துவ செலவுக்காக வேண்டி வட்டிக்கு வாங்குகிறார்கள், கடன் வாங்குகிறார்கள், இந்த ஆப்ரேஷன், இந்த அறுவை சிகிச்சை, ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ பணம் கட்டணும், இதற்காக வேண்டி வாங்குகிறார்கள். மூன்றாவது, திருமணத்திற்காக வேண்டி வட்டிக்கு வாங்குகிறார்கள், திருமணம் செய்வதற்காக வேண்டி, அது ஆடம்பரமாக அப்படி இப்படி பலவிதமாக சொல்லப்படுகிறது. சில திருமணங்கள் அத்தியாவசிய தேவைக்கே வழி இல்லாமல் வட்டிக்கு வாங்கி நடைபெறுகின்ற சூழ்நிலைகள் இருக்கிறது. சில திருமணங்கள் ஆடம்பரத்தை காட்டுவதற்காக வேண்டி வட்டிக்கு வாங்கி திருமணங்கள் நடக்கக்கூடிய அவலமும் இன்றைக்கு சமூகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது.
நான்காவதாக ஒன்று, ஆடம்பர பொருளின் மீது கொண்ட மோகத்தின் காரணமாக வட்டிக்கு வாங்குகிறார்கள். இந்த நான்காவது வகை இருக்கே, இது ஒரு பட்டியல், மிக நீளமானது. இதனுடைய பட்டியல் நீளமானது, பல்வேறு விதங்களில் உங்களுடைய தேவைக்கு மீறிய விஷயங்களுக்காக வேண்டி வட்டி. அதுக்கு புதுசாக ஒரு பேர் ஒன்று இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க தெரியுமா, இஎம்ஐ. இஎம்ஐ கட்டிக்கிறது அப்படின்ட்டு ஒரு ஃபோன் உட்பட, சாதாரணமாக உபயோகப்படுத்துகிற ஃபோன் உட்பட இஎம்ஐயில் வாங்கி கொண்டு அதிலே பெருமை பீற்றி கொண்டிருக்கிறார்கள். இது வட்டிக்கு வாங்குவது எப்படிப்பட்ட ஒரு பாவம், எப்பேற்பட்ட ஒரு மோசமான ஒரு செயல். இன்னும் சொல்ல போனால் சில பேர் வியாபாரம் தொடங்குவதே வட்டிக்கு வாங்கி, ஒரு நகையை அடமானம் வைத்து அப்படி லோன் போட்டு வாங்கி அந்த வட்டி காசோடு ஒரு ஹலாலான வியாபாரம் துவங்கினால் அந்த ஹலாலான வியாபாரத்தில் எப்படி அவர்கள் வெற்றி பெற்றுவிட முடியும்? கண்டிப்பாக முடியாது. அல்லாஹ் வட்டிக்கு விடுபவர்களாக இருந்தாலும் சரி, தங்களின் தேவைக்காக வேண்டி வட்டிக்கு வாங்குபவர்களாக இருந்தாலும் சரி, இந்த வாசகத்தை நன்றாக நினைவு கூற வேண்டும். அல்லாஹ் ரசூலோடு போரிட்டு நம்முடைய தேவைகளை நாம் நிறைவேற்றி கொள்ளவே முடியாது என்பதை முழுமையாக சரியாக நம்முடைய ஈமான் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், ஈமானிலே உறுதியாக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரசூலோடு போரிட்டு ஒரு இஸ்லாமியன், ஒரு முஸ்லிம் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது, ஜெயம் பெற முடியாது, அவனுடைய வாழ்க்கையில் நிம்மதியை அடையவே முடியாது. உலக வரலாற்றில் வட்டிக்கு விட்டோ வட்டிக்கு வாங்கியோ எந்த ஒரு மனிதனும் நிம்மதியாக வாழ்ந்ததாக சரித்திரத்தில் இடமே கிடையாது, யாரை வேண்டுமானாலும் நீங்கள் பார்க்கலாம். எனவே அல்லாஹ் ரசூலோடு நாம் போரிட்டு எக்காரணம் கொண்டும் ஜெயிக்க முடியாது என்பதை நாம் தெளிவாக விளங்க வேண்டும். இப்ப இந்த மாதிரி ஆடம்பர பொருள், இந்த மாதிரி எல்லாம், இது இதுல எல்லாத்திலையும் தவிர்ப்பதற்கு என்ன வழி, தீர்வு என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்வார்களே, அல் கனாஅத்து மிஃதாஹுர் ராஹதி, போதுமென்ற மனமே நிம்மதியின் திறவுகோல். தமிழ்ல சொல்லுவோம், போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்ட்டு. நமக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் எது இருக்கிறதோ அதை வைத்து போதுமாக்கி கொள்ள வேண்டும். இன்றைய அவசர கால உலகில் ஒரு விஷயத்தை உலகம் விளங்கி இருக்கிறது, என்ன தெரியுமா? மினிமலிசம். மினிமலிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா, தேவையின் அளவுகளை சுருக்கி கொள்வது. என்ன தேவை இருக்கோ அந்த தேவையினுடைய அளவுகோள்களை சுருக்கி கொள்வது, குறைத்து கொள்வது, இருப்பதை கொண்டு போதுமாக்கி கொண்டு நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி கொண்டு வாழ்க்கையில் சந்தோஷத்துடன் வாழ துவங்குவது, இதுதான் மினிமலிசம். இன்றைக்கு பல பேர்களும் இன்றைக்கு இதை செயல்பட துவங்கி இருக்கிறார்கள். இந்த மினிமலிசம் இன்றைக்கு நமக்கு வட்டியிலிருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய குடும்பத்தை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த மினிமலிசத்தை மேற்கொண்டால் நம்மால் கண்டிப்பாக இருக்க முடியும். ஆடம்பர பொருட்கள், கல்வி கடன், மருத்துவ கடன், இவைகளில் எல்லாவற்றிலும் மருத்துவ கடன் கூட நம்ம ஏதோ ஒரு தேவைங்கிற சூழ்நிலை, அத்தியாவசியங்கிற இடத்துல பார்க்கலாம். கல்வி கடன், திருமண கடன், ஆடம்பர பொருள், இவைகள் எல்லாமே இந்த மினிமலிசத்திற்குள் கொண்டு வர வேண்டும். இருப்பதை கொண்டு நாம் கற்க வேண்டும், இருப்பதை கொண்டு நாம் அனுபவம் பெற வேண்டும், இருப்பதை கொண்டு திருமணம் செய்ய வேண்டும், இருப்பதை கொண்டு போதுமாக்கி கொள்ள வேண்டும். வட்டி என்கிற மிகப்பெரிய கொடிய நோயிலிருந்து, புறையோடி போன நோயிலிருந்து நம்முடைய குடும்பத்தையும் நம்மையும் தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த எளிமையான மினிமலிசம் என்கிற வாழ்க்கை நடைமுறையை நாம் மேற்கொண்டால் மட்டும்தான் நம்மால் கண்டிப்பாக நாம் வட்டி இல்லாமல் வாழ முடியும், ஹலாலான தொழிலிலே, ஹலாலான முறையிலே நம்மால் வாழ முடியும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னால் இதுதான் வட்டியிலிருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள எளிமையான அழகிய வழி. இன்றைக்கு இந்த வட்டியில் விழுகிறது அப்படிங்கிறது புறையோடி போன ஒரு சமூகத்தில், புறையோடி போன ஒரு விஷயம். வட்டி இல்லாமல் எதுவுமே நடக்காது என்கிற அளவுக்கு, எதுவுமே செய்ய முடியாது என்கிற அளவுக்கு மக்களுக்கு அது ஆகுமாகி போனதாக தெரிகிறது. ஆனால் இஸ்லாத்திற்கு முழுக்க முழுக்க 100%க்கு 100% அது புறம்பானதுதான். இன்னும் இஸ்லாமிய வழிபாடுகளுக்கும் இறைவனுடைய தொடர்புக்கும் இறை நெருக்கத்திற்கும் இந்த வட்டி மிக பெரும் தடையாகவும் திரையாகவும், இரும்பு திரையாகவும் இருக்கிறது. வட்டி வாங்கிய ஒரு மனிதன் இறைவனோடு நெருக்கம் பெற முடியுமா என்பது வாய்ப்பில்லாத ஒன்று என்பதை நாம் தெளிவாக புரிய வேண்டும். எனவே இந்த வட்டியினுடைய கொடுமையிலிருந்து, இயலாமையிலிருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி எளிமையான அழகிய மினிமலிசம் என்கிற போதுமென்ற சுருக்கிக் கொள்ளக்கூடிய வாழ்க்கை நடைமுறையை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடைபெறுத்துவோம். வல்லாதான் வட்டி இல்லாமல் ஹலாலான முறையில் சம்பாதித்து ஹலாலான முறையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய, கலிமா சொல்லி மரணிக்கக்கூடிய நல்ல தௌஃபீக் எனும் நசீபை வல்ல அல்லாஹ் உங்களுக்கும், குறிப்பாக எனக்கும், நமது குடும்பத்தினர்களுக்கும் தந்தருள் புரிவானாக.